அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏழரை சனி முடிந்ததே அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு அழைக்கல. அர்த்தாஷ்டம சனி வந்திருக்குங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா நான்காவது வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமரப்போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். நான்காம் வீட்டு அதிபதி சனி பகவான் நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்று அமரப்போகிறாரு. இதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகதான் செய்யும். அஷ்டமத்து சனி போலவே அர்த்தாஷ்டம சனியும் சில கஷ்டங்களையும் படிப்பினைகளையும் கொடுக்கத்தான் போகிறதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் வீட்டு அதிபதி. அவர் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறாரு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சனி பகவான் நான்காம் இடத்துல பயணம் செய்வது சிறப்புக்குரியது அப்படின்னு சொன்னாலும், நிறைய அடிகளும் படிப்பினைகளும் சோதனைகளும் வந்தாலும் அதை சமாளித்து சாதனைகளாக மாற்றுவது உங்களுடைய கைகளில் தான் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். சனி பகவானினுடைய சஞ்சாரம் பார்வைகளால் அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, என்னென்ன பாதகங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்கு நான்காவது வீடான கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்வது சசமாக யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். நான்காவது வீட்டில் இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடு 10ஆம் வீடு உங்கள் ராசியின் மீது விழுகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். காரிய தடைகளும் இந்த காலத்தில் வந்து நீங்கும். அதே போல் புது முயற்சிகளில் தடைகளுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு படிப்பினைகளையும் சோதனைகளையும் சனி பகவான் இந்த காலத்தில் தரத்தான் செய்வார். இருந்தாலும் அவைகளை உங்களால் சாதனைகளாக மாற்றவும் முடியும். அதே போல் சனி பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டின் மீது விழறதுனால வேலை காரணமாக சிலருக்கு இடமாற்றமும் கிடைக்குங்க. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். பதவி உயர்வு நீண்ட இழுபறிக்கு பின்னர் கிடைக்கும். சமூகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த நிலை மாறி சற்று மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆவது வீட்டில் சனி பகவான் பார்வை கிடைக்கிறதுனால எதிரிகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதிக கடன் வாங்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதே போல உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். அர்த்தாஷ்டம சனியால் நோய்களும் எதிரிகள் பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேட்ட இடத்துல கடன்கள் கிடைக்கும். கடன்கள் அதிகரித்து கொண்டே தான் போக செய்யும் அப்படிங்கிறதுனால கடன்களை முடிந்த வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் இனம் தெரியாத நோய்கள் வந்து போகும். ஏதோ நோய் இருக்குமோ அப்படின்னு நினைத்து அவதிப்படவும் நேரிடலாம். நேரத்திற்கு சாப்பிடுங்க. சரியான சத்தான உணவுகளை சாப்பிடுவது தான் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க. விருச்சிக ராசியின் மீது சனி பகவானினுடைய பார்வை விடுறதுனால உங்களுக்கு அடி மேல் அடி விழும். அந்த அடியை நீங்கள் எந்த அளவுக்கு தாங்க போகிறீங்க அப்படின்னு சனி பகவான் சோதிக்க போகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். எவ்வளவோ பார்த்து விட்டோம். 7.5 ஆண்டு காலம் 7.5 சனியை பார்த்து விட்டோம். இதை தாங்க மாட்டோமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. வீடு பராமரிப்பு செலவு செய்வீங்க. வண்டி வாகன செலவுகள் அதிகரிக்க செய்யும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுறதுனால அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாகிறது. அம்மா வழி உறவினர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து செல்லலாம். அம்மாவின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அம்மாவை அவ்வப்போது மருத்துவரிடம் காட்டி உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்க. இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அனைத்துமே இந்த காலத்தில் உங்களுக்கு தானாக வந்து சேரும். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு மற்றும் 4ஆம் வீடானது சனியின் ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீடு முயற்சிகள், தகவல் தொடர்பு, இளைய உடன்பிறப்புகளை குறிக்குங்க. அதே போல் 4ஆம் வீடானது தாய், நிலம், வீடு மற்றும் சுக போகங்களை குறிக்கும். சொந்த வீட்டில் பெயர்ச்சி அப்படிங்கிறது அவர் குறிப்பிட்ட சில வீடுகளின் தன்மைக்கேற்ற
பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலைக்கில் தொழில் ஸ்தானம் ஆக்கிய 10வது வீட்டை சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அதனால் பணிகள் அதிகமாக காணப்படுங்க. வளர்ச்சியில் தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயம்தான். உங்களுடைய சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் சில தொல்லைகளை அளிக்கத்தான் செய்வாங்க. உங்கள் பணிகளை நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னு கருதும் பணிகளை மட்டும் ஒத்துக்கொள்ளுங்க. பணியில் சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதனால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். இருந்தாலும் இந்த நிலைமையை சமாளிக்க போதிய திறமை உங்களிடம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கான காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் உங்களுடைய தாயின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். ஆனால் தந்தையின் ஆதரவு இந்த காலத்தில் கிடைக்காது. உங்கள் தந்தையுடனான உறவு சுமூகமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. உடன்பிறப்புகளுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும். திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டு கொள்வாங்க. திருமண வாழ்க்கையில் அமைதியாக நிம்மதியாக செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் திருமணமான தம்பதிகளின் வாழ்வு சிறப்பாகவே இருக்குங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு அதிக அளவில் காணப்படும். குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவுகள் செய்வீங்க. வாழ்க்கையில் அமைதி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக கருத்து வேற்றுமைகள் நீங்கி நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடுங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் தொழில் மூலமாக லாபங்கள் மற்றும் ஆதாயங்களும் கிடைக்கப்படுவீங்க. ஒரு சிலர் தங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்து வெற்றியும் காண்பாங்க. இந்த முதலீடுகள் உங்கள் எதிர்காலத்திற்கு ஆதாரமாகவே விளங்கும். பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும். நீங்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கு பணத்தை செலவு செய்வீங்க. நிலம் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்வது நல்ல லாபத்தை உங்களுக்கு தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க நல்ல பலனை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த லாபங்களையும் அடைவாங்க. அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வியில் பிரகாசிப்பாங்க. தங்கள் இலக்குகளை நோக்கி ஈடுபாடுடன் பயணிப்பாங்க. தங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வாங்க. ஆராய்ச்சி கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த பலனை காணப்போகிறீங்க. ஒரு சிலர் மேற்கல்வி பயில உதவித்தொகையும் உங்களுக்கு கிடைக்குங்க. போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியும் அடைவீங்க. அதே போல் இந்த காலத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பை மற்றும் சிறுகுடல் சார்ந்த பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவிலான பாதிப்புகளை தவிர்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அர்த்தாஷ்டம பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தை இலகுவாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருப்பவங்க மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சரியான நேரத்தில் உணவை உண்ணுங்க. எளிய உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அப்படிங்கிறது இந்த காலத்தில் அதிகமாக தாங்க இருக்கும். வளர்ச்சியில் தாமதங்கள் ஏற்படலாம். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளும் உடன் பணி புரிபவர்களும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். தெளிவாக திட்டமிட்டு வேலையை செய்ய பாருங்க. செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்ய ஒப்புக்கொள்ளுங்க. புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். இருந்தாலும் அதை திறமையாக முடிப்பதற்கான திறன்கள் உங்களிடம் நிச்சயமாக இருக்குங்க. 2023 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு பின் உங்களுடைய தாயாரின் ஆதரவு தேவையான நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த காலத்தில் காதலில் விழுந்த அந்த உறவை நெருக்கமாக மாற்றுவதில் நீங்கள் கவனமும் செலுத்தக்கூடுங்க. திருமணமான தம்பதிகளினுடைய உறவு சிறப்பாகவே இருக்கும். பரஸ்பர புரிதலும் இருக்கும். ஒருவருக்கொருவர் உதவியாகவும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவில் சேதம் எதுவுமே ஏற்படாது. நீங்கள் பொறுமையாக இருந்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா
இந்த சனி பெயர்ச்சியால் விருச்சிக ராசிக்காரர்களினுடைய நிதிநிலை நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் ஆதாயமும் லாபங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க சாதகமான பலன்களை இந்த காலத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஆடம்பர வசதிகளுக்காக செலவுகளையும் இந்த காலத்தில் செய்வீங்க. எதிர்பார்த்த பணப்புழக்கம் உங்களுக்கு இந்த காலத்தில் நிச்சயமாகவே இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்புடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு சிறு உடல்நல பிரச்சனையையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். நேரத்திற்கு சரியான உணவு முறைகளை எடுத்துக்கொள்வதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழவும் உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. ஆரோக்கியமான முறையை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஏழை எளியோருக்கு மற்றும் அநாதை ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆடைகளை தானமாக வழங்குங்க. சனிக்கிழமைகளில் எள் விளக்கேற்றி சனி பகவானை வழிபடுங்க. அவ்வப்போது ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. இதனால் உங்களால் நிச்சயம் நல்ல பலன்களை பெற முடியும். அதே போல் சனிக்கிழமை தோறும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் மேற்கொள்வதும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி, ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை வழிபடுவதும் மிகவும் சிறப்புக்குரியது. ஹனுமார் சாலிசாவை பிரயாணம் செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் ஏழை எளியவர்களுக்கு ஆடை, போர்வை மற்றும் பல விஷயங்களை